பறக்கும் புதுமையான பஸ். ரவி நகரத்துல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்தான். இன்ஜினியர் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட கிராமத்துக்கு வந்தான். கிராமத்து ஜனங்க அவனுக்கு பிரமாதமான வரவேற்பா கொடுத்தாங்க. வேலை இல்லாததுனால அவன் தன்னோட கிராமத்துல ரொம்ப நாள் இருந்தான். ஒரு நாள் ரவி கிராமத்துல சுத்திக்கிட்டே இருந்தான். அப்ப அவங்க விவசாய பூமியில ஒரு பழைய ஹெலிகாப்டர் விழுந்து கிடக்கிறத பார்த்தான். அப்ப அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். அட, இவ்வளவு பெரிய ஹெலிகாப்டர் என்ன இங்க இருக்கு? பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. அநேகமா இது கீழே விழுந்து கிராஷ் ஆயிடுச்சு போல இருக்கு. அவர் ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த ஹெலிகாப்டர் கிட்ட போனான். அப்புறம் அவன் அங்க இருந்த ஆளுங்க கிட்ட கேட்டான். மாமா வணக்கம். வணக்கம் தம்பி. சொல்லு ரவி, என்ன இந்த பக்கம் இங்க வந்திருக்க? எதுக்கு? ஒண்ணும் இல்ல மாமா, நான் இந்த ஹெலிகாப்டரை பார்த்துதான் இங்க வந்திருக்கேன். அது இங்க எப்படி வந்துச்சு? அட, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அது நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு. அது இங்க கிராஷ் ஆகி கீழே விழுந்துருச்சுப்பா. அதை எடுத்துட்டு போறதுக்கு யாருமே வரல. ரவி அந்த ஹெலிகாப்டரை நல்லா செக் பண்ணா. அப்புறம் மனசுக்குள்ள யோசிச்சான். அட, இந்த ஹெலிகாப்டரோட இன்ஜின் எல்லாமே நல்லா தான் இருக்கு. நான் இதை சரி பண்ணா நல்லா இருக்கும். அப்படியே யோசிச்சுக்கிட்டே ரவி தன்னோட வீட்டுக்கு போனான். சாயங்காலம் ரவியோட அப்பா ரவி கிட்ட சொன்னாரு, இத பாருப்பா ரவி, நீ எப்படியோ திறமையான இன்ஜினியர் ஆயிட்ட, ஆனா உன்னோட சின்ன தம்பி எந்த வேலையும் செய்யறதில்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, உன்னோட தம்பிய என்ன மாதிரி அந்த பஸ் ஓட்ட சொல்லுப்பா, அவனுக்கு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். அத கேட்டதும் ரவியோட தம்பி சொன்னா, பாருங்க அண்ணன், அப்பா என்ன அந்த பழைய பஸ் ஓட்ட சொல்றாரு. எனக்கு அந்த பஸ் சுத்தமா பிடிக்கல. குறைஞ்ச பட்சம் அதோட பெயிண்ட் கலர் எல்லாத்தையும் நீங்க மாத்தி தானே ஆகணும். அப்பதானே அந்த வண்டியை ஓட்டுவேன். அப்புறம் அதோட பார்ட்ஸ் கூட பழசாயிடுச்சு, எப்ப வேணாலும் மக்கர் பண்ணும். ரவி சிரிச்சுக்கிட்டே சொன்னான். சரி தம்பி, நீ கவலைப்படாத, உன்னோட பஸ் ரெடி பண்றதுக்கு நான் உனக்கு உதவி செய்யறேன். அடுத்த நாள் ரவி பஸ் கிட்ட போனதுமே அவனுக்கு யோசனை வந்துச்சு. அவ என்ன யோசிச்சான்னா, அந்த ஹெலிகாப்டர்ல இருக்கிற பார்ட்ஸ கொண்டு வந்து பஸ்ல ஃபிட் பண்ணலாம்னு நினைச்சான். ரவி அந்த பஸ்ஸை எடுத்துக்கிட்டு ஹெலிகாப்டர் கிட்ட போனான். அப்புறம் அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து முக்கியமான பாகங்களை எடுத்தான், அத பஸ்ல ஃபிட் பண்ணான். அப்புறம் ரவி செய்ய நினைச்சத செஞ்சு முடிச்சிட்டான். அப்புறம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? பறக்கும் பஸ் ரெடி ஆயிடுச்சு. ரவி பஸ்ஸ ஓட்ட ஆரம்பிச்சான். பறக்குற அந்த பஸ்ஸ பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ரவி தன்னோட தம்பி கிட்ட போய் சொன்னான், இந்தாப்பா தம்பி, நான் இத உனக்கு ஒரு கிஃப்டா தந்திருக்கேன். அடுத்த நாள்ல இருந்து ரவியோட தம்பி அந்த பஸ் ஓட்ட ஆரம்பிச்சான். அது ரோட்ல மட்டும் ஓடாம சில நேரம் பறக்கவும் செஞ்சது. வாங்க வாங்க, பறக்கிற பஸ்ல சவாரி பண்ணுங்க. வாங்க வாங்க, பறக்கிற பஸ்ல சவாரி பண்ணுங்க. இப்ப கிராமத்துல இருக்கிற ஜனங்க எங்க போகணும்னு நினைச்சாலும் அந்த பஸ்ல தான் போறாங்க. அவங்க நேரத்தையும் சேமிக்க முடிஞ்சது. அத பார்த்ததும் ரவியோட அப்பா சந்தோஷப்பட்டாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரவிக்கு வேலை கிடைச்சது. ஆனா ரவி போறதுக்கு முன்னாடி அந்த பறக்குற பஸ் கிராமத்துக்கு கிஃப்டா கொடுத்துட்டு போனா. மில்க் பேடா வியாபாரி ரமா தன்னோட கிராமத்துல தனியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க மகன் விஜய் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருந்தான். சிட்டில ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ரமா தன்னோட கிராமத்துல விவசாய பூமியில விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பால் நெய்க்காக மாடு காளைகளை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பால்ல இருந்து வெண்ணெய் நெய்ய உருவாக்கி கிராமத்துல ஸ்வீட் கடையில கொண்டு போய் வித்துக்கிட்டு இருந்தாங்க. வாங்க சகோதரி ரமா, இன்னைக்கு எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க? முழுசா 5 கிலோ இருக்கு சேஜி. ரொம்ப நல்லது, அது அங்கேயே வச்சிருமா? ரமா தினமும் இந்த வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்பவாவது ஒரு தடவை அவங்க மகன் அவங்க கிட்ட போன்ல பேசுவான். வேலையில பிஸியா இருக்கிறதால அவன் கிராமத்துக்கு எப்பயாவது ஒரு தடவை தான் வருவான். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் சிட்டில மிகப்பெரிய வியாதி பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் சிட்டில இருந்த எல்லா ஆபீஸையும் க்ளோஸ் பண்ணாங்க. விஜயும் மத்தவங்கள மாதிரி தன்னோட கிராமத்துக்கு திரும்பவும் வந்துட்டான். ரமா விஜய் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நல்ல வேலை நீ கிராமத்துக்கு திரும்ப வந்துட்டப்பா, இனிமே நல்லா சாப்பிடு, நிம்மதியா ரெஸ்ட் எடு. சாப்பிட்டு முடிச்சதும் விஜய் சொன்னா, அதெல்லாம் சரிதாமா, ஆனா இனிமே நம்ம பணத்துக்கு என்ன பண்ணுவோம்? என்னால கிராமத்துல விவசாய வேலையும் மாடு மேய்க்கிற வேலையும் செய்ய முடியாது. அட, என்னப்பா நீ இப்படி எல்லாம் பேச கூடாது. இங்க பாத்தியா, உனக்காக ஃப்ரெஷ்ஷா பேடா செஞ்சு வச்சிருக்கேன். இத சாப்பிட்டு உன் மூட நல்லா சரி பண்ணிக்க. அட பிரமாதம்மா, இந்த பேடா எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. வீட்டுல சுவையான பேடாவை சாப்பிடும் போது விஜய் மனசுல ஒரு ஐடியா வந்துச்சு. அப்புறம் அவன் தன்னோட அம்மா கிட்ட சொன்னா, அம்மா, உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க உதவி செஞ்சா நான் இந்த பேடாவை வச்சு வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கேன். அது எப்படி கண்ணா? அந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருமா. விஜய் தன்னோட லேப்டாப்ல ஆன்லைன் சேல்ஸ் போர்ட்டல ரெடி பண்ண, அதுல அவனோட அம்மா கையால செஞ்ச மில்க் பேடாவை விளம்பரத்துக்காக போட்டான்.
உடனே விஜய்க்கு ஆன்லைன் சேல்ஸுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு. அவ தன்னோட வண்டியில போய் அக்கம் பக்கம் இருக்கிற ஊர்கள்ல பேடாவா டெலிவரி பண்ணா. ரமா கையால செஞ்ச பேடா அவ்வளவு சுவையா இருந்துச்சு. அதோட டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்துச்சு. அப்புறம் விஜயோட ஆன்லைன் மிட்டாய் மார்க்கெட்டோட வேலை சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. குவாலிட்டியா மில்க் பேடா பண்ணதுனால ரமா ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல ரமா மில்க் பேடா காரங்கன்னு பிரபலம் ஆயிட்டாங்க. மாயாஜால மாடு. ராம்தின் ஒரு பால்காரனாய் இருந்தான். அவன் கிட்ட நிறைய மாடுகள் இருந்துச்சு. அந்த மாடுகளோட பாலை கறந்து அவன் சிட்டிக்கு போய் வித்துக்கிட்டு இருந்தான். ராம்தின் மீதி இருந்த கிராமத்து ஜனங்களோட சேர்ந்து பேசிக்கிட்டே பொழுத கழிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அவங்க ராம்தினை விட வித்தியாசமா இருந்தாங்க. ராம்தின் அவனோட மாடுகளை ரொம்பவே நேசிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் தான் வளர்க்கிற மாடுகளை மட்டும் இல்ல, அந்த ஏரியால இருக்கிற எல்லா மாடுகளையும் நேசிச்சான். தட துக்கீராம், அந்த மாடை போட்டு ஏன் அப்படி அடிக்கிற? இத பாரு ராம்தின், நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத. இது ஒரு சரியான சோம்பேறி. எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் இது வரவே மாட்டேங்குது. தட அன்பா ஒரு தடவை அதோட முதுகுல கைய வச்சு தடவி பாரு, அப்புறம் அது எப்படி எழுந்து நடக்குதுன்னு பாரு. ராம்தின் அந்த மாடு மேல கைய வச்சு தடவி விட்டதும் அது அங்கிருந்து எழுந்து நின்னுச்சு. புள்ள சாப்பிடுறதுக்காக மைதானத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் ராம்தின் தன்னோட மாடுகளை கூட்டிக்கிட்டு மலைப்பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற மைதானத்துல இருந்து புல்ல எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்துகிட்டு இருந்தான். அப்ப அவன் ஒரு விஷயத்த கவனிச்சான். குளத்துல இருந்து ஏதோ ஒரு மாடு கத்துற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவன் கிட்ட போய் பார்க்கும்போது கம்லுவோட வயசான மாடு அங்கே தண்ணியில விழுந்து கிடந்துச்சு. உடனே அவன் ஓடி கம்லு கிட்ட போனான். அட கம்லு, உன்னோட மாடு குளத்துல விழுந்துருச்சு, போ சீக்கிரம் போய் அதை காப்பாத்து, இல்லன்னா அது செத்துரும். அட போனா போகட்டும், செத்தா சாகட்டும். அந்த வயசான மாடை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? அது கொஞ்சம் கூட பாலும் தரதில்ல, எந்த நேரம் பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கு. கமலு, என்ன ஆளுப்பா நீ? நீ அந்த மாட்டோட பாலை வித்து எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருப்ப? அப்புறம் எத்தனை மாடுகளை வாங்கின? இப்ப அது செத்தா கூட பரவாயில்லன்னு சொல்ற, கொஞ்சமாவது இறக்கம் காட்டு. சரி சரி, நீ ரொம்ப இறக்கம் பாக்குறவல்ல, நீ போய் அந்த மாடை காப்பாத்து. ராம்தின் ரொம்ப கோபத்தோட அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்புறம் சில பேர் உதவியோட அந்த வயசான மாடை குளத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தான். அப்புறம் தன்னோட மாடுகளோட சேர்ந்து தன்னோட மாட்டு தொழுவத்துல வளர்க்க ஆரம்பிச்சான். அதை நல்லா கவனிச்சுக்கிட்டான். கொஞ்ச நாட்கள்ல அந்த மாடு பழையபடி ஆரோக்கியமா ஆயிடுச்சு. ஒரு நாள் ராம்தின் மாட்டு தொழுவத்துல இருக்கிற மாடுகளுக்கு புல்ல போட போகும்போது அப்ப திடீர்னு ஒரு சத்தத்தை கேட்டான். ராம்தின் அந்த காட்சிய ரொம்ப ஆச்சரியமா பார்த்தான். அந்த வயசான மாட்டோட மடியிலிருந்து பால் தொடர்ந்து வழிஞ்சுகிட்டு இருந்துச்சு. பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அங்கிருந்த எல்லா பாத்திரமும் பாலால நிரம்பிச்சு. ஆனா பால் கறக்கிறத அந்த மாடு நிறுத்தவே இல்லை. ராம்தின் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அட கடவுளே, இது என்ன ஒரு அதிசயம்! வயதான மாட்டோட மடியிலிருந்து இவ்வளோ பாலா? அதை பார்த்ததும் அந்த வயதான மாடு என்ன சொல்லுச்சுன்னா, ராம்தின், நீ என்னோட உயிரை காப்பாத்தி என்ன பாதுகாத்து வச்சிருக்க. நான் ஒரு மாயாஜால மாடு, என்னோட மடியில இருக்கிற பால் என்னைக்குமே வத்தாது. அட கோமாதா, இப்ப பால் தரத கொஞ்சம் நிறுத்து, எல்லா பாத்திரமும் நிரம்பிச்சு, இனிமே நாளைக்கு பால் குடு. ராம்தின் அந்த மாட்டுக்கிட்ட அப்படி சொன்னதுமே அந்த மாடு பால் கறக்கிறத நிறுத்திச்சு. அந்த நாள்ல இருந்து ராம்தின் அந்த மாடு கிட்ட சொல்லும் போதெல்லாம் அந்த மாயாஜால மாடு ராம்தின்க்கு எவ்வளவு பால் தேவைப்படுதுன்னு சொல்றானோ அந்த அளவுக்கு பாலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ராம்தின் இப்போ நிறைய பால் விற்க ஆரம்பிச்சான். அப்புறம் கொஞ்ச நாட்கள்லயே பெரிய பணக்காரன் ஆயிட்டான். எப்பாவது யாராவது அவன் கிட்ட இதுக்கான ரகசியத்தை கேட்கும் போது அப்ப அவன் சொல்லுவான், இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வயதான மாயாஜால மாடோட அற்புதம் தான்னு. செந்து நனக்பூர் கிராமத்துல தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனுக்குன்னு இந்த உலகத்துல சொந்த பந்தங்கள் யாருமே இல்ல. அவன் தன்னோட ஆடுகளை ரொம்ப நேசிச்சுக்கிட்டு இருந்தான். அவனோட பண்ணையில ஏராளமான ஆடுகள் இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாயும் இருந்துச்சு. அந்த நாய் தான் அந்த ஆடுகளை பாதுகாத்துக்கிட்டு இருந்துச்சு. செந்து தினமும் காலையில தன்னோட ஆடுகளை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போவான். அப்புறம் சாயந்தரம் அதுங்களை கூட்டிக்கிட்டு வருவான். போற வர்ற வழியில யாராவது அவனோட ஆடுகள் மேல கல்லெறிஞ்சாங்கன்னா அப்ப அவனோட நாய் கத்தும். அட சந்தோ, உன்னோட நாய கொஞ்சம் கட்டி போட்டுவே, அது வழியில போற யார பார்த்தாலும் குலைச்சுக்கிட்டே இருக்கு. அது என்னோட நாய் இல்லீங்க, சிங்கம் பா சிங்கம். என்னோட ஆடுகளை யாராவது தொந்தரவு பண்ணா அவன் இப்படிதான் கொலைப்பான் கடிப்பான். செந்து சொன்ன வார்த்தைய கேட்டு கிராமத்து ஜனங்க கிண்டல் பண்ணி நல்லா சிரிச்சாங்க. செந்து அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அப்படி பல நாட்கள் ஓடிடுச்சு. செந்து வழக்கம் போல தன்னோட ஆடுகளை மேய்க்கிறதுக்காக காட்டுக்குள்ள போனான்.
சாயந்தரம் திரும்ப வரும்போது அவனுக்கு வழியில ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. அங்கே ஒரு பெரிய பூனைக்குட்டி நிக்கிறத அவன் பார்த்தான். அட, இந்த பூனைக்குட்டி இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஒருவேளை நான் இதை இங்க விட்டுட்டு போயிட்டேன்னா ராத்திரியில ஏதாவது மிருகம் வந்து இதை கடிச்சிரும். பேசாம இதையும் கூட்டிட்டு போயிடலாம். செந்து அந்த பூனைக்குட்டிய தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்தான். அப்புறம் அதுக்கு பால் கொடுத்தான். அப்புறம் அந்த பூனைக்குட்டியும் செந்துவோட வீட்லயே வாழ ஆரம்பிச்சது. பல மாசங்களுக்கு அப்புறம் செந்து அந்த பூனைக்குட்டிய பார்க்கும் போது, அட, இது எப்படி இவ்வளவு பெருசாயிடுச்சு? செந்து அதோட தலை மேல கைய வச்சதுமே அது அன்போட உருமா ஆரம்பிச்சது. அப்புறம் செந்துவோட கால்களை நக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சத்தத்தை கேட்டதும் செந்துவோட நாய் அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. அட, நான் பூனைக்குட்டின்னு புலிக்குட்டிய கொண்டு வந்துட்டேனே, அட, இப்ப நான் என்ன பண்றது? இத கொண்டு போய் அடர்ந்த காட்டு பகுதியில எங்கேயாவது விட்டுட்டு வந்துடலாம். அடுத்த நாள் செந்து அந்த புலிக்குட்டிய தூக்கிக்கிட்டு காட்டுக்கு கிளம்பிட்டான். அத பார்த்த கிராமத்து ஜனங்க பயந்துட்டாங்க. அட செந்து, அந்த புலிக்குட்டியை எங்கிருந்து கொண்டு வந்த? அத கொண்டு போய் காட்டிலேயே விட்டுரு, இல்லனா அது நம்ம எல்லாரையும் தின்னுடும், உன்னோட ஆடுகளையும் தின்னுடும். நான் முதல்லயே சொன்னல, இது என்னோட நாய் இல்ல சிங்கம், சிங்கன்னு அப்படி சொல்லிட்டு செந்து சிரிக்க ஆரம்பிச்சான். செந்து காட்டுக்கு போய் அந்த புலிய ஒரு இடத்துல கட்டி போட்டான். அப்புறம் சாயந்தரம் தன்னோட ஆடுகளோட சேர்ந்து திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான். அன்னைக்கு ரெண்டு திருடனுங்க ஆடு திருடுறதுக்காக செந்து வீட்டுக்குள்ள புகுந்தாங்க. அட பிரமாதம், இங்க நிறைய ஆடுகள் இருக்கு, முதல்ல இந்த நாயை இங்க இருந்து விரட்டணும் அப்படின்னு அவன் நாய் மேல மயக்க மருந்து கலந்த துணியை எரிஞ்சான். செந்துவோட நாய் மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. எப்போ அந்த ரெண்டு திருடர்களும் செந்துவோட வீட்டு பண்ணைக்குள்ள வந்து ஆடு திருட பார்த்தாங்களோ, அப்ப அவங்க அங்கே ஒரு புலி நிக்கிறத பார்த்தாங்க. அவங்கள பார்த்த புலி கர்ஜிக்க ஆரம்பிச்சிருச்சு. புலியோட சத்தத்தை கேட்டதும் செந்து தூக்கத்துல இருந்து எழுந்தான். செந்து வெளியே வந்து பார்க்கும்போது ரெண்டு திருடங்களையும் பார்த்து அவன் ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். புலி அந்த ரெண்டு திருடங்க முன்னாடி நின்னுட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த ரெண்டு திருடங்களும் அங்கிருந்து ஓடிட்டாங்க. அந்த புலி செந்துவோட கால் கிட்ட வந்து படுத்துருச்சு. ரொம்ப நன்றி நண்பா, உன்னாலதான் அந்த திருடங்க ஆடுகளை திருடாம போயிட்டாங்க. இனிமே நீ எப்பவுமே என் கூட தான் இருக்கணும். பாடம்: அன்பாலையும் மனித நேயத்தாலையும் நாம பயங்கரமான மிருகத்தையும் செல்ல பிராணியா வளர்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.